இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம வீட்ல இருக்க பொருளை கொண்டு மிக எளிதாக ஸ்மார்ட் போன் ப்ரொஜெக்டர் எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படினா நம்ம செப்பல் ஏதாவது வாங்கி இருக்கோம் அப்படினா அதுக்கு ஒரு காட்டன் பாக்ஸ் கொடுத்துப்பாங்க. இந்த மாதிரி எம்டியான காட்டன் பாக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படினா நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நான் ஒரு எம்டி காட்டன் பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன தேவை அப்படினா ஒரு செலோடேப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நைஃப் இல்ல அப்படின்னா சிசர் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் இது வந்து கட் பண்றதுக்காக தான் இது தேவை. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் போன பல்ப்பு. இந்த பீஸ் போன பல்ப்புல நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டாப்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த இதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணிடணும். டாப்ல இருக்க ரிமூவ் பண்ண அப்படின்னா உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து வெளில ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஹோல் மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, கிளீன் பண்ணிக்கோங்க. உள்ள வாட்டர் வச்சு நீங்க நல்லா ஃபில் பண்ணி கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்க, நான் வந்து இதை வந்து டாப்பை ரிமூவ் பண்ணி இதெல்லாம் கிளீன் பண்ணி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன், உங்களுக்காக காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ பாருங்க, நான் வந்து இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணிக்கோங்க, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே டாப்பில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வரும். ஃப்ரெஷ்ஷானதாக நமக்கு வந்து இப்போ ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொஜெக்டருக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஓகே, இதை நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த காட்டன் பாக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எம்டி காட்டன் பாக்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ரிமூவ் பண்ணியிருப்பீங்கல்ல, மேலே டாப்பில் ரிமூவ் பண்ணியிருக்க இந்த பல்பில் கரெக்டாக இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சு இதில் சின்னதாக ஒரு மார்க் மாதிரி பண்ணிக்கோங்க. மார்க் மாதிரி பண்ணி இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த சைடில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணீங்க பாருங்கள், கரெக்டாக உள்ளே போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இங்கே டாப்பில் கரெக்டாக இது டாப்பில் வந்து இங்கே வந்து இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை கரெக்டாக உள்ளே ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணால் அது வந்து கரெக்டாக ஸ்டெம்பராக நிற்காது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணுங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டிங்காக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இந்த டேப்பை வச்சு நீங்கள் சுற்றி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டுறேன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதில் வந்து கீழே விழாத மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கவுத்துனாலும் இது என்ன ஆகும்னா கீழே விழாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் உள்ளேயும் இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா தான் இதுவுமே வந்து நமக்கு வந்து விழாத மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதெல்லாம் வாட்ரு ஃபில் பண்ணோம். இப்போ பாருங்கள், நான் வாட்ரு ஃபில் பண்ணுறேன். எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எட்ஜி வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய வீடியோவை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோவை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டியான வீடியோவை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சுக்கோங்க. உங்களுடைய பிரைட்னஸ் எல்லாம் ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கணுங்க, வீடியோவில் இதில் ஆப்ஷனில் போயிட்டு இதில் நீங்கள் டிஸ்பிளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரொட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணி இருக்குது. அதை எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் நீங்கள் மொபைலை எந்த பக்கம் திருப்பினாலும் என்ன ஆகும், ரொட்டேஷனே ஆகாது, கரெக்டாக ஃபிட்டிங் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணிவிட்டு உங்கள் இதில் தலைகீழாக வைங்க. தலைகீழாக வச்சுட்டு வீடியோ ப்ளே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொஜெக்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து தலைகீழாக வச்சுட்டு என்னுடைய பாக்ஸில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு, நம்மளுடைய மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸ்க்குள்ளே வச்சாச்சு. தலையில் வீடியோ வந்து வச்ச மாணிக்கு வச்சுட்டு நம்மளுடைய மொபைலை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லைட் ஆன் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும், கரெக்டாக கிளியராக தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொஜெக்டரை வச்சு வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நான் வந்து லைட் நேரம் எடுத்துருக்கிறதுனால என்னுடைய வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெவியாக எடுக்கலாம். நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் வந்து ப்ராஜெக்டரை வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.